நீ திருப்பு. ஐய் ராணி நிறுத்து, செல்வத்துக்காக அஞ்சு. டேய் என்ன கல்யாணம் நடக்குது, மொய் எழுதுற. சும்மா இருடா, வெளிய அஞ்சு. நான் அஞ்சு வெளிய வெளிய எல்ரா, இன்னொரு அஞ்சு. ஐயோ என்னடா, காசு இல்லையே. அப்ப விட்டுரு. நான் மானசன், சட்டைய வச்சு ஆடுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது, எங்க அப்பா கோம்பளத்தை வச்சு ஆடி இருக்காரு. நிறுத்து, நானும் மானசன், நானும் என் சட்டையை வைக்கிறேன். வெளியே நிறுத்து, கொஞ்சேறி என் ட்ரௌசர் வைக்கிறேன். உனக்கு இல்லாத எனக்கு என்ன, சேர்ந்து ஒன்னா அழிவோம். நானும் என் வேஷ்டியை வைக்கிறேன், போடே. சரியான போட்டு அந்த நோண்டு நோண்டான், யாராவது உயிரோடு பதைக்கப்படுறா. ஐயா கிட்டி புள்ள ஆட்டம் வேண்டாம். முத்து, டேய் இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. உரங்கல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை, ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதான்டா. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பா பையன் கருப்பணங்கிற பேரை கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. யா நீ போலியா? இதை முழுசா கத்துக்கலாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்துலங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். ஏய் அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் கிட்டும் கா. ஏய் அழகுற அளவு இல்ல, எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காத. ஆமா இவங்க மூஞ்சி கௌரவ அடிச்சு இந்த ஆடு. சரி நீங்க எல்லாம் போகடா. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான் முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சுரிந்தார், தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆல்வேஸ் ஓகே. அங்க எப்படி? விளக்குமாறு பிஞ்சு போயிடும். என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் பழத்துக்கிட்ட நீ ஆடுறா? கொலை கொலையா முந்திரிக்கா. அழகான முறையிலே தண்டை கீழே வைத்து விரைவாக அடித்தால் பார்வையாளர்கள் பட்டு விட்டது. விஜயனிடம் தண்டை கொடுத்து மறந்து விட்டார். இதை பெற்று நீங்க என்ன நினைக்கிறேன் மிஸ்டர் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு, இல்ல குண்டக மண்டக ஆயிரும். டேய் அடிக்கப்படாதடா, பிரச்சனை ஏறா. சும்மா இரு, என்னங்க தயார் பண்ணீங்க? வாங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வம்பு குறீங்களே, வெக்கமா இல்ல? டேய் அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா, அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரடி சொல்றீங்க? யோ இத பாரு, பாடி பாடினா வாய பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. உடவக்காரர் மகடா, நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ. இருடா அவளுக்கு அஞ்சு பேர் இருக்காளுக. நீ சும்மாரா, இவளை இப்படியே விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடும். விடுங்கடி, அவ என்ன பண்றானு பாத்துடலாம். ஏய் மறுபடியும் அவ வேணா நாக்க இழுத்து சாத்துறாமா. ஏய் யோ இருடா விடுடா. ஏய் இருடா விடுடா. இன்னைக்கு 4:30 ராவுகளா, நாளைக்கு வெச்சுக்குறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன், உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா தந்தையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்ப ரேடியோ வளம்பத்துல இருக்கான், வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயகம் வாத்தியார் விட்டு கோழியத்தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா? கறி இருக்காதே. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவனம் இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி இன்னைக்கு ஒன்னு சமாளிச்சுக்கலாம். திருடி திங்கறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல. விரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த, உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம். ஏன்டா முத்தக? என்னடா இன்னைக்கு யாரா கோழியை கூவ வைக்கிறது? நம்ம விஜயன் தான். என்னது? ஆமா நேத்து ஏமாற முடிஞ்சு வச்சு இன்னைக்கு ஓமர தானே. சரி விடு, கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. ஏய் நீங்க எல்லாம் இங்க இருங்க, நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கத்திருங்க. என்ன ஏண்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியார் பாத்துட்டாருன்னா? பாத்தா என்ன, கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலதான். எங்க ஒண்டி கொண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி நீ இங்கே இரு. வாத்தியானா வாத்தியான், எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான். என்ன கோழி கத்தவே இல்ல? இந்த கோழி கத்தாது. பேசுது.
அதுவும் தூய தமிழ்ல, தமிழ் கோழியா? வாத்தியாரு, ஐயோ நான் இல்ல, உனக்கு சீப் வரையா? என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு, நான் கூண்டுக்குள்ள இருக்கேன். அப்ப நான் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். அடே, உனக்கு என்ன திமிர் இருந்தா டெய்லி கோழிய நறுத்திக்கிட்டு போயிருச்சு நறுத்திக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேலை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, இல்லைன்னா நான் கூட இந்த கோழிய நரிதான் திட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழியை காப்பாத்தத்தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்ன யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சார் நான் சொல்ற கேளுங்க சார். முடியாது சார், நான் போறேன். நல்லது, அடே ஏமாத்திட்டு போலாம்னு பாக்குறியா? வாடா வா, காட்டி கொடுத்துட்டு இல்ல இரு, உன கவனிச்சுக்கிறேன். ஏய், மூடி இருந்தா உடனே திறந்து பாத்துருவியா? ஆனா மயில கூடாது. என்ன குட்டி சோத்திர நிக்கிறதெல்லாம் இங்க நிக்குதுங்க? ஏய் வாய முடியுது, பேசாம வா. அதெல்லாம் என்னால முடியாது. நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், எங்கெல்லாம் பண்ணீர் கிடையாதா? நாங்க எருமைகளுக்கெல்லாம் பன்னீர் தெளிக்கிறது இல்ல. எருமை கிருமை வாயை கிழிச்சு விடுவேன். என்ன கிண்டலா, கல்யாண விளச்சனை பாக்குறோம் இல்லன்னா கழுத்து வாங்கிடுவீங்களா? பாக்கலாமா? பாக்கலாமா? நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவர் வயசையே பாருங்க. என் வயிறே அப்படித்தாங்க. ஏண்டா, நான் முதல் பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு மூணாவது பந்தியா? என்னங்கடா உங்க சில எப்படி சத்தியமா? நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, போய் சொல்றாங்க நல்லாவே சாப்பிட்டாங்க. எது நல்லா சாப்பிட்டாங்களா? என்ன இவ வகுத்துல அடிக்கிறாளே? பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு ரெண்டு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல? நான் பாயசத்தை பார்த்து 10 வருஷம் ஆச்சே. என்ன அப்படி அலையிறீங்களோ? பார்த்து பேசு. இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல, வாங்க போலாம். நான் வரல போடா. அப்ப நீங்க சாப்பிடுங்க, போறேன். டேய், ஜிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ, எங்க இந்த ஜிலேபிய காணோம்? நான் தான் சாப்பிட்டேன். நீ தின்னு வரது போதும். போடியா சீட்டை போடியா. நானும் வரேன்டா. வேணா வேணா, நேத்தே கடை வச்சுட்டு பேச போயிடு. எங்களுக்கு தெரியாம விஷயம் தெரியுமா? அந்த வாயாடி லட்சுமி இருக்கால, அது அந்த பத்திரக்கடைக்காரன் பொண்ணு. இந்த ஊரை காலி விட்டு போயிட்டாங்க. ஊரை காலி விட்டு போயிட்டாங்களா? எப்படா? எஸ் நோ, இப்பதான் கடைசி பஸ் அப்படிக்கு போறாங்க. அவங்கதான் கடைசி பஸ் அப்படிக்கு போறாங்க. இவன் எந்த பஸ் அப்படிக்கு போறான்? லாஸ்ட் பஸ் இருக்கும். எங்கடா ரெண்டு ரூபா? இவன் திருடிட்டான். இந்த வயசுல திருடுறியா? யாரு அடிச்சா? அவன் குடிக்கிட்டான். நிறுத்துங்க நிறுத்துங்க. டேய், இவங்களை ஜெர்மனி காசு ஆட்டு இருக்கு, உனக்கு கரண்ட் இருக்கு, நீங்க அங்கே வாங்கிங்க போங்க. ஓடுங்கயா, ஓடுங்கயா. டேய் வெட்டி, ஓடுங்க. ஓடியா ஓடியாப்பா, வேகமா. குழி வெட்டியா? வெட்டினாங்க. எங்க வெட்டின? வெட்டிக்கடைக்கார பக்கத்துல வெட்டினாங்க. அட பாவி, இப்ப செத்து போனவன் அவட்டதான வட்டி பண்ணவன் இருந்தா புதைச்ச பணத்தை எழுப்பி கேட்பானடா. ஐயோ, அவன் அப்படி எழுப்பி கேட்ட கூடாதான் குழி ஆழமா வெட்ட சொன்ன. ஆழமா வெட்டினியா? ஆழமா வெட்டிட்டாங்க. டேய், நமக்கு ஜெர்மனி காசு எல்லாம் வாங்கிட்டியா? அவன் சாகத்துக்கு முன்னாடி அவனுக்கு கால கொடுக்கணும். 20 அதை கொடுத்துரு. இந்தா ஓடு. அப்ப நான் வரேங்க. ஆஹா, தினம் இப்படி நமக்கு வருமானம் வரக்கூடாதா? தினம் ஒருத்தன் ஜாகன. வாடகைக்கு விடப்படும்னு எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சு, ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே. வாடகைக்கு விடப்படும் கீழ ஒரு பொண்ணு. என்ன வாடகைக்கா? பார்த்தா தெரியல எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. பேர் என்ன? வெள்ளையம்மா. வெள்ளையம்மாவா? என்ன தேடுறீங்க? இல்ல, கட்டபொம்மன் படத்துல வெள்ளையம்மாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும், அதே மாதிரி நீயும் வெள்ளையம்மா வச்சா மாடு இருக்கான்னு தேடி பார்த்தேன்.
இல்ல. எவ்வளவு வாடகை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுனாலதானே கேக்குறேன். என்ன வாடகை? 30 ரூபாய். வராறு விலை போட்டிருக்கு. ஆமா. வாடகைக்கு ஒன்னாம் கிளாஸ்ல சேர முடியுமான்னு வயசாகி போச்சு, சேர முடியாதுன்னு. இவரை விளக்கமாத்தால அடிக்கணும், எனக்கு வருமானம் இருக்கணும். இவ வருமானம் விளக்கமாத்தல இருக்கு. பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்ல, அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும். அப்பா அம்மா மட்டுமல்ல, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரான என்னையும் தெய்வமா நினைக்கணும். சார், தெய்வம் பொடியெல்லாம் போடுமா சார்? உட்காரா. வேதநாயகம் யாரு சார்? நீங்கதான். ஆமா, மறந்துட்டேன். இது வேதநாயகம் யாரு? நான் தான் சார். விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? தெரியாது சார். பெஞ்சுமலை யாரு நல்ற? ஒரே வாத்தியார் படிக்கிறீங்க, ஏண்டா வித்தியாசமா இருக்கீங்க? வாத்தியார் ஒருத்தர் தான் சார், ஆனா அப்பா வேற வேற. அசிங்கப்படுத்திட்டான். சத்தம் போட்டீங்க, வாயை கிழிச்சிருவேன். நீங்க எல்லாம் படிச்சு பெரிய மனுஷனும் எல்லாரும் பதில் சொல்லணும். இந்தியாவின் பிரதம மந்திரி யார்? ஒரு உதாரணத்துக்கு டான் டான் சொன்னா இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? ஐயோ, கிழிஞ்சது போ. ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லைன்னா உதவாங்க வேணி. இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? ராஜீவ் காந்தி. வெரி குட். ஜனாதிபதி யாரு? வெங்கட்ராமன். வெரி குட். நீ வருங்காலத்துல மந்திரி ஆயிருவேன்.